தோழா, நான் உங்கள் பிரபாகரன். இந்த கோணையில் நம்ம என்ன புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர்கள் ஓர் அறிமுகம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா யாவரும் பதிப்பும் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் வந்து நான் ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு படிக்கலாம். இது வரலாம் நான் வந்து அறிவியலை பற்றி அவ்வளோவா தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வரலாம் தமிழில் வந்து அறிவியல் சம்மந்தமான நூல்களே வெளியில் வரல, தமிழில் வரல அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக அதை படிக்கலாம். இதை படிக்கும்போது அவங்க தமிழில் எவ்வளோ சிறப்பான ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்ட நூல்கள்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா 2017 வெளிவந்திருக்கு. இந்த நூலுடைய சிறப்பு அம்சம் இந்த கொரோனா காலத்து முக்கியத்துவம் வருதுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தால் கை கழுவுறது, நிறைய விஷயம் பண்ணுவோம், ஆன்ஜெல் யூஸ் பண்ணுறது, சானிடைஸ் யூஸ் பண்ணுறது. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும், எதை பார்த்தாலும் ஒரு பயம் வரும். என்னென்னா எங்கே பார்த்தாலும் நோய் கிருமிகள் இருக்குமோ, நுண்ணுயிர்கள் இருக்குமோ அப்படி பயந்துகிட்டே இருப்போம். ஆனால் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்வில் எப்படியெல்லாம் நுண்ணுயிர்களோடு பழகிட்டு இருக்கோம், அதுக்கிட்ட எப்படி நம்ம நெருங்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த புத்தகம் சொல்லும். வாங்க இந்த புத்தகத்துக்குள்ள போகலாம். இந்த புத்தகத்தில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, யார் வந்து நுண்ணுயிரில் ஆரம்பிச்சு வச்சாங்க, இந்த மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு துறை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனி வான் லூவன்வாக்ன்ற ஒரு ஃப்ரெஞ்சு டச் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சாரு. ஒரு சிங்கிள் லென்ஸ் மைக்ரோஸ்கோப், இது ஒரு ஒற்றை செல் நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் லென்ஸ் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அது பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் இப்படி ஏகப்பட்டதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு மைக்ரோப்ஸ் ஒரு இதுவே இருக்குது, நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு உயிர்களும் இருக்குது அப்படின்றதே தெரியுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க, ராபர்ட் கோச், லூயி பாஸ்டர், நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய விஷயம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த நுண்ணுயிர்கள்ன்ற ஒரு துறையை உருவாகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நோய்கிருமிகளை பற்றி பேசுகிறேன். இந்த நோய்கிருமிகளை வந்து பார்த்திங்கன்னா, நோய்கிருமிகளில் வந்து எப்படியெல்லாம் நோய் நம்மளை தாக்குது, அது மனிதனில் எந்த வகையில் பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசு ஒரு பாடல் கேட்டிருக்கோம். அந்த பாடல் என்ன அப்படின்னா, ரிங்கா ரிங்கா ரோசஸ் அப்படின்ற பாடல் பாடியிருப்போம். அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு கொள்ளை நோயை பற்றி குறிப்பிட்றதாக வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் அப்படின்ற ஒரு வரி வரும். இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா, அந்த கொள்ளை நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசி, அந்த கொள்ளை நோய் வந்ததுனால துர்நாற்றம் வீசி, அதனால் மக்கள் வந்து தங்கள் கைகளிலும் தங்கள் சட்டை பாக்கெட்டுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் கொண்டு போனாங்க. இதனால் நறுமணம் வரும், அந்த துர்நாற்றம் போகும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சமயத்தில் வருது, ஆனால் இந்த கோடை காலத்தில் இந்த சம்மர் டைமில் வரல, அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரில் வகைப்படுத்திருக்காரு இந்த புத்தகத்தில். நுண்ணுயிரில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ் ஆல்கே, ஃபங்கை இப்படி எல்லாத்தையும் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நுண்விலைகளை பற்றியும் பேசியிருக்காரு. நுண்விலைகள் மூலியம் பார்த்திங்கன்னா மைக்ரோ அனிமல்ஸ் மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்க பேன் அதே போன்ற ஒன்று, இதை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் நுண்ணுயிரில் எப்படிலாம் பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து மருத்துவத்துறையில், இந்த மருத்துவத்துறையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரில் கொண்டு தான் வந்து இன்சுலின் தயாரிக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து பன்றிகளையும் நாய்களையும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் தயாரித்தாங்கன்னா, இப்போ வந்து ஜீவகாரணிகளின் கருணைய முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிரில் கொண்டு தயாரிக்கிறாங்க. இதனால் பல பேருக்கு வந்து இந்த எந்த ஒரு விலங்குகளும் துன்புறுத்தப்படலை, எந்த எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த இன்சுலினே வந்து இந்த நுண்ணுயிரில் கொண்டு தயாரித்து ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தோடய உடம்புலையும் சுமார் 2 கிலோ எடையுள்ள நுண்ணுயிரில் இருக்குங்க. சுமார் 2 கிலோ எடையுள்ளனா உங்களோட மொத்த எடையில் 2 கிலோ இருக்குங்க. அது உண்மை ஆச்சரியமான தகவல், சுவாரஸ்யமான தகவல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாய் முதல் சீரண மாட்டம் முடிகிற வரை நுண்ணுயிரில் இருந்துகிட்டே இருக்குங்க. நுண்ணுயிரில் வந்து நம்மளோட உடலில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமானது. என்ன அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரணம் நிறைய பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீவீட் சொல்கிறக்கூடிய கடற்பாசிகள் சாப்பிடுவாங்க, இந்த கடற் தாவரத்தை சாப்பிடுவாங்க. இந்த கடற் தாவரமானது பார்த்திங்கன்னா ஜீரணமாகக்கூடிய ஒரு நுண்ணுயிரை கொண்டு இருக்குது. இந்த நுண்ணுயிர் ஜப்பானியர்களோட வயிற்று மட்டும் பகுதியில் மட்டும்தான் இருக்குது, உலகத்தில் வேறு யாருடைய இதுவும் இல்லை. அதை பற்றி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனிப்பட்ட முறையில் ஒரு யூனிக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த யூனிக்கான நுண்ணுயிர்கள் வேறு யாருடைய உடம்புல காணப்படாது. இதை கொண்டு நம்முடைய உடம்பை நம் அதாவது அறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம முன்னோர்கள் நம்முடைய இந்த எப்படி சொல்கிற மைக்ரேஷன் எப்படி ஆச்சு, இந்த ஈவன் பிஃபோர் எல்லாமே இந்த கா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த மைக்ரேஷன்லாம் எப்படி ஆச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் நான் அதை பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிரில் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. நுண்ணுயிரில் கொண்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருந்து தயாரிக்கிறோம், வேக்சின் தயாரிக்கும். அது மூலம் பல குழந்தைகளோட வந்து முடமாக்காமல் பாதுகாத்து இருக்கும். இந்த போலியோ மருந்து உங்களுக்கே தெரியும்,
அது நுண்ணுயிர் கொண்டு தான் தயாரிக்கிறோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஆடை வந்து பருத்தியால் ஆடப்பட்டு, ஆனால் வந்து அதோடைய பருத்தியோடய தேவை அதிகமாகும் போது மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது இந்த பயோடெக்ஸ்சர்னு ஒன்று வருது. இந்த பயோடெக்ஸ்சரை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நுண்ணுயிர்கள் கொண்டே வந்து இந்த நூலைகளை தயாரித்து அதன் மூலமாக ஆடை தயாரிக்க முடியும். இந்த ஆடையை வந்து மக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது ரொம்ப சிறப்பம்சம் கொண்டிருந்து, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கட்டுமானத்துறை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கட்டுமானத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விரிசல்கள் வரும், காற்று புகுந்து இந்த சுவர்களில் விரிசல் வரும். இந்த விரிசல்களை வந்து பார்த்திங்கன்னா போக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நுண்ணுயிரை அந்த சோரத்துறையில் பூசிட்டிங்க அப்படின்னா அதுவே தன்னை கொண்டே அது அந்த சோரை அடைச்சிடும், அந்த விரிசலை அடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு எதிர்காலத்தில் ஒரு வீடே கட்டலாம், ஒரு கட்டுமான துறையே நுண்ணுயிரில் கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் இந்த ஒரு புத்தகத்தில் நான் வந்து பார்த்தது என்ன அப்படின்னா, நுண்ணுயிரில் கொண்டு நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் புரதச்சத்தை தயாரிக்கிறாங்க. ஆமாங்க, ஸ்பைரலின் அப்படின்றத பற்றி நீங்கள் இணையதளத்தில் தேடினா நிறைய தகவல் கிடைக்கும். அது முக்கியமான விஷயம் இந்த புத்தகத்தில் பேசுகிறாங்க. இந்த ஸ்பைரலினா வந்து ஒற்றை செல் புரதம்னு சொல்லுவாங்க, சிங்கிள் செல் புரோட்டீன். இந்த ஸ்பைரலினா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நிறைய மக்களுக்கு கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வந்து புரதச்சத்து குறைவாக இருக்கும். என்ன அப்படின்னா, சைவ உணவுகளில் புரதச்சத்து கம்மியாக இருக்கிறதுனால இறைச்சி நாடி போக வேண்டியது. ஆனால் இந்த இறைச்சி வந்து எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிறதுன்னா கிடைக்கிறது இல்லை. அதை மட்டும் வெளியே கூடிக்கொண்டே போகிற மக்கள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் இடப்பற்றாக்கறை ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், விவசாயம் ஒரு அழிந்துட்டே வந்து வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கால்நடைகளை வளர்க்கக்கூடிய இடமும் கூடிக்கிட்டே போகுது. அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுது. அதை வந்து தவிர்க்க வந்து லேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நுண்ணுயிரில் கொண்டு இறைச்சியை தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைரலான்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒற்றை செல் புரதம் நிறைய நாடுகளில் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைகளாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பவுடர் அப்படி ஏகப்பட்ட விஷயமாக கிடைக்குது. இதுதான் முக்கியமானது. இந்த நுண்ணுயிரில் நம்ம வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் நுண்ணுயிர்னாலே நமக்கு வந்து நோய்க்கிருமி நோயை தான் கொடுக்கும் நோயை தான் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. தினம் தினம் நம்ம அதோட ஒன்றி பழகிட்டுருக்கோம், ஒன்றோட ஒன்றா நகவும் சதையும் போல பழகிட்டுரும். அதை பற்றி சொல்லக்கூடிய புத்தகம் ரொம்ப குறைவான பக்கங்கள், நூறு பக்கங்களும் குறைவாக தான் இந்த புத்தகம் இருக்குது. 100 ரூபாய் கீழே தான் அந்த விலை இருக்குது. இந்த புத்தகத்துடைய வாங்கக்கூடிய அந்த லிங்க் நான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து படிக்கணும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூடிய விரைவில். நன்றி, வணக்கம்.